எங்க ஸ்டாலின், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா? இது திராவிட மாடல் ஆட்சியா இல்ல ராமர் ஆட்சியா? திமுகவை சல்லி சல்லியாக நொறுக்கும் சீமா. தமிழகத்தில் ஒரு தொகுதியில் கூட கடந்த லோக்சபா தேர்தலில் பாஜக வெற்றி பெறவில்லை. ஆனாலும் பிரச்சார வேளைகளில் திமுகவுக்கு மரண பயத்தை காட்டியது தாமரை. குறிப்பாக கோவையில் போட்டியிட்ட அண்ணாமலை, ஸ்டாலின், உதயநிதி உள்ளிட்ட திமுக முக்கிய புள்ளிகளை வெளித்தெடுத்தார். தேர்தல் தோல்விக்கு பின் மலை காணாமல் போன நிலையில் அந்த இடத்தில் வந்தமர்ந்துள்ளார் சீமான். ஸ்டாலின் என்றாலும் திட்டு, ஏன் என்றாலும் திட்டு என மனுஷன் விளாசை தள்ளுகிறார். சமீபத்தில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இந்து தெய்வமான ராமரை புகழ்ந்து பேசியதை வைத்து திமுகவை கிடைத்து எடுத்தவர் இப்போது அடுத்த விவகாரத்தை கையில் எடுத்து தாக்கி தள்ளியுள்ளார். ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வு குறித்த அறிவிப்பை TNPSC நிர்வாகம் சமீபத்தில் வெளியிட்டிருந்தது. அதில் தொல்லியல் துறையில் உதவி காப்பாட்சியர் பணிக்கு சமஸ்கிருத பட்டப்படிப்புடன் திராவிட மொழிகள் மற்றும் பண்டைய இந்திய வரலாறு பற்றிய அறிவு கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும், அல்லது தொல்லியல் பட்டப்படிப்பு மற்றும் திராவிட மொழிகள் மற்றும் எழுத்துக்கள் மற்றும் பண்டைய இந்திய வரலாறு ஆகியவற்றில் அறிவு, மேற்படி கல்வி தகுதியுடன் கூடிய தேர்வர்கள் இல்லாத பட்சத்தில் வரலாறு பட்டத்துடன் சமஸ்கிருத பணி அறிவு பெற்ற தேர்வர்கள் கருதப்படுவர் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ள நிலையில் இதுதான் திராவிட மாடலா என்றும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதுகுறித்த அறிக்கையில் சமஸ்கிருதம் தெரிந்திருப்பதன்தான் தமிழ்நாட்டின் தொல்லியலை அறிய ஒரே தகுதியா? தமிழ்நாடு தொல்லியல் துறைக்கும் சமஸ்கிருதத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? தமிழ்நாட்டின் தொல்லியலை அறிய தமிழில் புலமை பெற்றிருக்க வேண்டுமா அல்லது சமஸ்கிருதம் தெரிந்திருக்க வேண்டுமா? தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் இத்தகைய அறிக்கை யாருடைய உத்தரவின் பேரில் வெளியிடப்பட்டுள்ளது? முதல்வர் ஸ்டாலினின் ஒப்புதலின் பேரில் தான் இத்தகைய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதா? அப்படி என்றால் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறியது போல உண்மையிலேயே ராமரின் ஆட்சியின் நீட்சிதான் தற்போது நடைபெறும் திமுக ஆட்சியா? திராவிட மாடல் என்பது உண்மையிலேயே சமூக நீதியா அல்லது மனு நீதியா? அதுமட்டுமின்றி தொல்லியல் பணிக்கு திராவிட மொழி தெரிந்திருக்க வேண்டும் என்று தேர்வாணையம் அறிவித்துள்ளது. அப்படி ஒரு மொழி இருக்கிறதா? தமிழ் மொழி என்று குறிப்பிடுவதில் தமிழ்நாட்டு அரசுக்கு என்ன தயக்கம், என்ன தடை? திராவிட மொழி என்றால் அது எந்த மொழி என்பதை திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் முதலில் விளக்க வேண்டும். தமிழ்நாட்டில் திமுக 6 முறை ஆட்சிக்கு வந்து 54 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போதுதான் தமிழ்நாட்டின் தமிழ் தெருக்களில் தமிழ் இல்லை என்று யாரும் கூறக்கூடாது என்று ஒரு வெற்று அறிவிப்பை முதல்வர் வெளியிட்டுள்ளார்கள். தமிழ் தெருக்களில் தமிழ் வரவே இத்தனை ஆண்டு காலம் ஆகியுள்ளது. அதுவும் இன்னும் முழுமையாக நிறைவேறிய பாடில்லை. அதற்குள் தமிழ்நாடு அரசு பணிகளிலிருந்து அன்னை தமிழை அகற்ற திமுக அரசு முனைவது பெருங்கொடுமையாகும். இதுதான் திமுக அரசு தமிழை வளர்க்கும் முறையா? எனவே தமிழ்நாடு தொல்லியல் துறை பணிக்கு சமஸ்கிருதம் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அறிக்கையை உடனடியாக திரும்பப் பெற்று தமிழில் புலமை பெற்றிருக்க வேண்டும் என்ற அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என்று சீமான் குறிப்பிட்டிருக்கிறார். தினம் தினம் புதுசாக கிளப்புறாங்களே,